வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து ஜெயக்குமார் அவர்களோட வழக்குகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதேபோல் மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் அவருக்கான காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுக்கு நடுவில் ஸ்ரீவி சண்முகம் மேலேயும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவாக பார்த்து விடலாம். அதற்கு முன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் நண்பர்களே. நம்ம வந்து ஜெயக்குமார் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் சமீபத்தில் என்ன அப்படின்னா, அவர் மீது இன்னும் 2-3 வழக்குகள், அதே போல் இன்னும் சில விஷயங்களை பற்றி யோசித்தோம் அப்படின்னா, ஜெயக்குமார் அவர்களுக்கான அந்த காவல் நீட்டிப்பு அப்படிங்கிறதும் பார்த்தோம். மேலும் சில வழக்குகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் ஜெயக்குமார் வெளியே வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும், அவர் வரமாட்டார். இன்னும் 2-3 மாதங்களுக்கு அவர் மீது பல வழக்குகள் போடப்படும், அவருடைய சிறை தண்டனை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் அவர் திமுகவுக்கு எதிராக நடந்து கொண்ட விதம், அதே போல் அந்த திமுக பிரமுகரை கள்ள ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் குற்றம் சாட்டியது. ஸோ இதன் காரணமாகத்தான் அவர் வந்து இப்பொழுது சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஜெயக்குமார் எப்போ சிவி சண்முகம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் மீது சில வழக்குகள் இப்பொழுது போடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கும் விரைவில் வந்து சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம், அவர் திமுகவுக்கு எதிராக பேசுவது, காவல்துறைக்கு எதிராக பேசுவது அப்படின்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் சிவி சண்முகம். ஸோ அதனால் அவர் மீதும் வழக்குகள் தொடுக்கப்பட இருக்கிறது. அதே போல் அவரும் கூடிய விரைவில் சரி செல்வார் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா அவர் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டார். இப்போ கூட அவர் மீது வழக்கு பாய்ந்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு சிறையெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க, நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள், அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கப் போகிறதா என்னவென்று. என்னை பொறுத்த வரையில் ஜெயக்குமார் அளவை விட மிக அதிகமான அளவிற்கு திமுகவை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் பல இடங்களில் மோசமாக பேசியிருக்கிறார் சிவி சண்முகம். கண்டிப்பாக அதற்கான தண்டனை கிடைக்க வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். சிவி சண்முகத்துக்கு தண்டனை தருவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையா, அல்லது வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யப்படுகின்ற ஒரு செயலா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பதிவிடுங்கள். ஸோ உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.